வணக்க மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் கல்வன் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டும் கோழி ஆடு மூக்த்தி மோதிரம்னு ஊருக்குள்ளே சின்ன சின்ன திருட்டு வேலையை பண்ணிக்கிட்டு மூக்கு முட்டை விட்டு வேலை வெட்டி எதுவும் பார்க்காம வெட்டியாக திரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் திருடுறதுக்கு ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது ஹீரோ என்ன பார்க்கறாரு இவர் ஒரு திருட்டு போயதான் இருந்தாலும் இலவட்ட வயசு இல்லையா அழகான பொண்ணை பார்த்து தான் அடி மனசில் ஆனந்தம் பொங்குது அந்த பொண்ணு இவங்கள பார்த்து தான் திருடன் திருடன்னு மிரண்டு போனாலும் பக்குவமாக பேசி இவங்களை ஒரு ரூமில் லாக் பண்ணிவிட்டு போலீஸில் மாட்டி விட்டுறா அதுக்கப்புறம் இந்த திருட்டு பசங்களோட எதுக்கு வம்பு அப்படின்ட்டு இவங்க மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிறாங்க வெளியே வர நம்ம ஹீரோ இவங்க காலேஜ் போகும்போது அங்கே வழியில் நின்றுட்டு இவங்க அழகை பார்த்து வழிகிறாரு நெல்கிறாரு ஆனால் அவங்க இவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு வெறுப்போடு இவரை முறைச்சிக்கிட்டே போகிறாங்க ஒரு முறை இவங்க அவங்க அம்மாவோட ஞாபகத்தமாக இவங்க கழுத்தில் இருந்த ஒரு செயின் மிஸ் ஆகி அதை அவங்க காலேஜில் படிக்கிற வேற ஒரு பொண்ணு கழுத்தில் இருக்குது அது செல்வாக்கான வீட்டு பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட செயினை கேட்டதுக்கு தரம்பாடண்டி உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கிட்டு அப்படிங்குது உடனே இவங்க நம்ம ஹீரோக்கிட்ட என்னோடய செயினை அவகிட்டேருந்து இருந்து திருடு எங்கிட்டே கொண்டு வந்து கொடு அப்படிங்கிறாங்க இவரும் அந்த செயினை திருடி இவங்ககிட்டே கொண்டு வந்து கொடுக்குறாரு அதை பார்த்துட்டு இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நாம் இவங்க மனசில் இடம் பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஆனந்தத்தில் தினமும் அவங்க பின்னாடியே சுற்றுறாரு பூவை போடுறாரு பாட்டு பாடுறாரு தன்னோட லவ்வையும் சொல்கிறாரு ஆனால் அவங்க நீ என் வீட்டுக்கு திருட வந்த திருட்டு போய்தானே நீ நீ போய் என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க என்ன வேறு லவ் பண்ணுறங்கிற தயவு செஞ்சு நீ எப்பவுமே என் கண்ணு முன்னாடி வந்துடாத உன் மூஞ்சை பார்க்கவே அருவருப்பாரு அப்படின்ட்டு போயிடுறாங்க இதனால் கலங்கி போகிற நம்ம ஈரோட மனசில் நாம் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப நாளாவே இருந்துக்கிட்டு இருக்குது இந்த வேலை கிடைக்கணும்னா ரெண்டு லட்ச ரூபாய் செலவாகுமா இவர்கிட்ட ஏது அவ்வளோ போனால் இந்த சமயத்தில் இவங்க ஒரு அநாதா ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட ரொம்பவே அக்கறை காட்டுறாங்க இதை பார்க்குற நம்ம ஹீரோ கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெரியூரை சட்டப்படி தன்னோடய தாத்தாவாக தத்து எடுத்து இவரோட வீட்டுக்கே கூட்டி வந்துடுறாரு இவங்க ஊரில் காட்டு யானைங்க வேறு அடிக்கடி ஊருக்குள்ளே போகுது ஊர் மக்களை சாகடிக்குது இதுக்கப்புறம் கதை எப்படி போகுது இந்த பெரிய ஊர் இந்த யானைங்க நம்ம ஹீரோ இவங்களுக்குள்ளே என்ன நடக்குது கடைசியில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாலாம் இல்லையா இதுதான் மீதி கதை இந்த படத்தை பற்றி ஒரே வரில் சொல்லணும்னா இது எல்லோரும் குழந்தை குட்டிகளோட போய் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல என்டர்டெயினிங் மூவி உங்களை மீண்டும் மற்றபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்